ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லை நிறைய பேர் ஸ்டேட்டஸோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் எதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ள அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே ஆன்லைன் எக்ஸாமில் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் பேப்பரை வந்து எழுதிட்டு 2-3 நாள் கழிச்சு கூட லேட் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோ டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ள சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வீடியோ பிரிஞ்சாப்பினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உயர்கல்வித்துறை பொன்முடி அவங்க வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாரும் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் இல்லாட்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி அப்புறம் எல்லாத்திலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆன்லைன் எக்ஸாம் பிப்ரவரி 1லேருந்து 20க்குள்ளே நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். ஸோ எல்லாருக்குமே, எல்லா யூனிவர்சிட்டி, எல்லா பாலிடெக்னிக் இல்லாமல் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாருமே வந்து ஆன்லைனாக தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் வைப்பாங்கன்னு சொன்னோம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எதுக்கு வந்து இது ஆன்லைனில் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட கொஞ்சம் வந்து இன்ஸ்டன்ட், அதாவது லாக்டவுன் போட்டுட்டு போனாங்களோ இல்லை நம்மளால் டேரக்ட் கிளாஸ் போக முடியல அப்படின்னாலோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும்போது டைம் தான் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் செமஸ்டர் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் உள்ள செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் ஆஃப்லைனில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உடனே வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து இல்லை ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஆஃப்லைனில் வைப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ ஜூன், அதாவது நம்மளுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிங்க அப்படின்னா உங்களோட செகண்ட் செமஸ்டர், அதாவது செகண்ட் இயர் படிக்கிங்கன்னா உங்களோட ஃபோர்த்து செமஸ்டர், அதே மாதிரி தேர்ட் இயர் படிக்கிங்க அப்படின்னா உங்களோட 6th செமஸ்டர், அதாவது இந்த மாதிரி லாஸ்ட் இயர் படிப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட் இயர் ஏதாவது காலேஜை விட்டு வெளியே போகிற செட்டாக இருப்பாங்க, அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் நடத்துவோம். அதாவது ஃபைனல் செமஸ்டர், எல்லாருக்குமே ஃபைனல் செமஸ்டர், அதாவது இந்த இயரோட லாஸ்ட் செமஸ்டர் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஆஃப்லைனில் தான் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜூன் மாதத்தில் நடக்கிறனால இதை வந்து அப்போ பார்ப்போம். கண்டிப்பாக ஆனால் வந்து அதை ஆஃப்லைனில் தான் வைப்போம். நாங்கள் சுழற்சி முறையிலேயாச்சும் வச்சு காலேஜை கண்டிப்பாக ஆஃப்லைனில் எக்ஸாம் அதை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்லைனில் வைக்கிறது தான் சரி, ஆன்லைனில் வைக்கிறது தான் இப்போ வந்து கரெக்டான சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து இனிமேல் தள்ளி போட வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் செமஸ்டர் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறனால இதை வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமில் உங்களோட கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து 1 நாள் இல்லை 2 நாள் டைம் ஆகுது அப்படின்னாலும் கொஞ்சம் லேட் அனுப்பினாலும் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு செமஸ்டரில் மொத்தம் ஒரு 4 பேப்பர் இருக்குது அப்படின்னா, அந்த 4 பேப்பரை சேர்த்து நீங்கள் மொத்தமாக கூட அனுப்பலாம். தனித்தனியாக ஒவ்வொரு நாள் இப்போ இன்றைக்கி வச்சோடனே உடனே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வட்டம் எக்ஸாம் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து கண்காணிப்போம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் கண்காணிப்போம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மித்தபடி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், பட் வந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் போன வட்டத்தோட இந்த வட்டம் கொஞ்சம் நல்லா நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுனில் இப்போ நம்மளுக்கு கொரோனா சுச்சுவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க கேஸ்னால தான் நம்மளுக்கு வந்து இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து, காலேஜ் வந்து இந்த சுச்சுவேஷனை வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம், இல்லாட்டி இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்லைனில் இல்லைனா ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, லேப்டாப் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஆன்லைன், அதாவது நம்ம ஆன்லைன் எக்ஸாம் எழுதி போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, இது வந்து லேப்டாப்ல இல்ல ஃபோன் கூட இல்லாட்டி நீங்க மெயில் கூட நீங்க அனுப்பி நீங்க வந்து எக்ஸாம் வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எல்லா யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் எல்லா யூனிவர்சிட்டியில இருக்க இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ் எல்லாத்துக்குமே செமஸ்டர் ஆன்லைன்ல தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் எதுவும் சேஞ்சஸ் வருமானு கேட்டதுக்கும், கொஸ்டின் பேப்பரில் போன டைம் என்ன எழுதுனீங்களோ அதே தான் இந்த வட்டம். நீங்கள் வந்து எல்லா பேட்டர்ன்ஸு உங்கள் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃப்லைனில் 90 நாள் கிட்டே நீங்கள் காலேஜ் போனனால அதை வச்சு உங்களை கொஸ்டின் பேப்பர் எடுத்திருப்பாங்க. அது ஆஃப்லைனில்னா கொஸ்டின் பேப்பர் வந்து இல்லை கையில் வாங்குவீங்க, ஆன்லைனில் உங்களை கொஸ்டின் பேப்பர் PDF வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து ஆன்லைன் எக்ஸாம் வந்துருச்சு, பட் அடுத்த வட்டம் வந்து நம்மளுக்கு ஆஃப்லைனில் தான் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வட்டம் ஆஃப்லைனில் தான் வைப்போம், அது சர்க்குலரில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தது கண்டிப்பாக ஆஃப்லைனில் இருக்கிறது தான் சான்ஸ் இருக்குது, பட் இந்த வட்டம் ஆன்லைன் எக்ஸாம் நம்ம எல்லோரும் வந்து ப்ரே பண்ண மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.